வெயிட் a minute. யாரை பார்க்க போறீங்க? நம்ம ரெஜிஸ்டர் ரங்கநாதன் சார் பார்க்க போறோம் சார். ஓ, ரங்கநாதன் சார் பார்க்கறீங்க. 10 ரூபாய் கொடுப்பா. ரங்கநாதன் சார்க்கா? இல்ல, அவருக்கு 10 ரூபாய் பத்தாது. எனக்கு பைக் பார்க்கிங்க்கு 10 ரூபாய் கொடு. பைக் பார்க்கிங்க்கு 10 ரூபாயா? இந்த அநியாயம் எங்கயுமே இல்ல. எங்கேயும் கிடையாதுயா, இங்க மட்டும் தான் இருக்கு. ஏன் சினிமா தியேட்டர்ல 20 ரூபாய் பார்க்கிங் கொடுக்கல, ரயில்வே ஸ்டேஷன்ல 20 ரூபாய் பார்க்கிங் கொடுக்கல? நான் மட்டும் கேட்டா உனக்கு பத்திக்குதா? 10 ரூபாயில 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். நான் என் பைக்கை வெளியே பார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிக்க முன்னாடி ஒரு பெரிய ஸ்கூல் பஸ்ஸே வெளியே பார்க் பண்ணாங்க, அதுவே காணாம போச்சு. உன் பைக் ஏமாத்திரம்? ஆமா, இங்க இந்த டேஞ்சர் கூட இருக்கா? அதுக்கு தான்ப்பா உங்ககிட்ட 10 ரூபாய் கேட்கறேன். வெயிட், நான் தர மாட்டேன். அப்ப நான் விட மாட்டேன். எப்படி உள்ள போறது நான் பாக்குறேன். சரி பாத்துக்க. பைக் எங்கேயும் ஆட்டையை போட்டு வந்துட்டான் போல. பாய் குறை மாசத்துல பிறந்த குரங்கு ஆனானப்பட்ட என்னையே ஏமாத்திட்டு உள்ள போயிட்டல நீ. டேய், இந்த பிளாட்டுக்கு ஒரு கேட்டு தான்டா இருக்கு. எப்படி நீ வெளியே வருவல அப்ப பாத்துக்கண்டா உன்ன. எதுக்கு என்ன கூப்பிட்ட? சிடி சிடி பாக்குறதுக்கு ஏன் பர்மிஷன் இருக்கு? பிளேயர் இருந்தா போதுமே. பிளேயர் இல்லாதனால தான் உங்ககிட்ட வந்தேன். ஒரு 6000 ரூபாய் கொடுத்தா போதும். எவ்வளோ? ஜஸ்ட் 6000. ஜஸ்ட் 6000? நீ கேட்டவனே கொடுக்கிறதுக்கு நான் என்ன வட்டி கடையா நடத்திட்டு இருக்கேன்? அப்ப நான் கேட்டத கொடுக்க மாட்டீங்களா? கேட்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த மாதிரி விஷயம் எனக்கு கேட்காது. இப்ப சொல்லு. எல்லாத்தையும் சொல்றேன், சொல்லு. அபார்ட்மெண்ட்ஸில் குடியிருக்கும் ஜனங்களே, நாள் வரைக்கும் நம்ம பிளாட்டுக்கு மெயின்டெனன்ஸ் பாக்குறதுக்காக ஒரு செக்ரட்டரியை தேர்ந்தெடுத்தோம். ஏய், கொஞ்சம் வாயை மூடுடா. அதனால தான் நான் இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். அவரோட காது கேட்காது. அட பாவி, நம்ம செக்ரட்டரி ஒரு செவடனா இருக்கலாமா? நீங்களே யோசிங்க. டேய், வாயை மூடுடா. எதுக்குடா லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்தி சொல்ற? அப்ப ஒவ்வொருத்தங்க காதுல போய் நான் சீக்ரெட்டா சொல்லட்டுமா? சிடி பிளேயர் வாங்குறதுக்கு எவ்வளவு வேணும்? 6000 ரூபாய் வேணும். தரண்டா வாங்கிக்க. இப்போ என்கிட்ட பணம் இல்ல, ஏடிஎம்ல சாயங்காலம் எடுத்து தர வாங்கிக்க. அதுக்கு அவசியமே இல்ல, நம்ம அபார்ட்மெண்ட் பக்கத்துல தான் ஏடிஎம் மிஷின் இருக்கு. என் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கு? 10500 ரூபாய் இருக்கு. மொத்த டீடைல்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி, போய் ஆபீஸ்ல உட்காரு, நான் போய் எடுத்து வந்துறேன். வாடா கூவத்துல விழுந்த கொட்டாங்குச்சி மண்டையா, என்னே ஏமாத்திட்டு போயிட்டல, இப்ப வாடா பாத்துக்கலாம் வா. அடங்கொய்யால, இவன் நம்மள ஒதுக்கிறதுக்கு தயாரா இருக்கானே, இவனை தூக்குனாலும் பரவாயில்ல, நாம வெளியே போய் ஆகணும். சிடி பிளேயர் வேணுமாமா? பேங்க்ல 10000 ரூபாய் இருக்கான். இவன் பார்த்தானாமா நான் அதை எடுத்து கொடுக்கணுமாமா? அட பாவி, 10 ரூபாய்க்கு எங்க செக்ரட்டரி எப்படி இடிச்சு போட்டு போயிட்டேடா. என்னாச்சு ஐயா? செக்ரட்டரி உயிரோட தான் இருக்கிறீங்களா? அவ ஹார்ன் அடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. அவன் ஹார்ன் இல்ல, சைரனே அடிச்சாங்க. நான் சொன்னது ஹார்ன். சரிங்க, யாரா பார்த்தா நல்லா இருக்காது, எந்திரிங்க. நான் விழுந்ததை யார்கிட்டயாவது சொல்லுவியா? ஜி, கண்டிப்பா சொல்லுவேன். அது செக்ரட்டரினா அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை இருக்கணும். சரி, எந்திரிங்க.